அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏகாதசி அப்படிங்கிறது ஒவ்வொரு பக்தர்களுக்கும் ஏகாந்த தினமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே ஏகாதசி அப்படிங்கிறது நம்ம கடைபிடிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையின் மோட்சத்தையே பெற முடியும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. அந்த வகையில் நாம் அந்த ஏகாதசியை கடைபிடிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நீங்கி நாம் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏகாதசி அப்படிங்கிறது ஒவ்வொரு பக்தர்களுக்குமே ஏகாந்த தினமாகத்தான் இருக்கு. குறிப்பாக இந்த ஏகாதசி அப்படின்னு பார்க்கும்போது அமாவாசை பௌர்ணமி அடுத்த 11 நாட்களில் ஒரு ஏகாதசி என்கிற கணக்கில் ஆண்டுக்கு 24 அல்லது 25 ஏகாதசிகள் வருது. இதில் வளர்பிறையில் ஒரு ஏகாதசியும் தேய்பிறையில் ஒரு ஏகாதசியும் வரும். ஆண்டு முழுவதும் வரக்கூடிய ஏகாதசிகளுக்கு ஒவ்வொரு பெயர்கள் உண்டு. அந்தந்த ஏகாதசி தினங்களில் இருக்கக்கூடிய விரதங்களால் பக்தர்களுக்கு கிடைக்கப்பெறும் நன்மைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. ஒவ்வொரு ஏகாதசியும் ஒவ்வொரு பலனை வழங்கினாலும் கூட வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு தான். இந்த வைகுண்ட பதவி அளிக்கக்கூடிய பதவிக்கு வழிவகுக்கக்கூடியதாகவே வைகுண்ட ஏகாதசி பார்க்கப்படுது. குறிப்பாக ஆடி மாதத்து வளர்பிறை ஏகாதசி அப்படிங்கிறது சயனி என்றும் தேய்பிறை ஏகாதசி யோகினி என்றும் பெயர் பெறுது. நாம் ஆடி மாத ஏகாதசியை வழிபடும் போது ரொம்பவே சிறப்பு மிக்கதாகத்தான் அமையுது. குறிப்பாக இந்த ஏகாதசிகளில் விரதம் அனுஷ்டிக்கிறவங்களுக்கு அன்னதானம் வழங்கியதற்கு நிகரான பலன்கள் கிடைக்குமா? ஆண்டுதில் கூடுதலாக நம் வரக்கூடிய ஏகாதசி கமலா ஏகாதசி அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு நாம் மகாலட்சுமி வழிபடுவது மிக மிக சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக புராணங்கள் வழியாக இது போன்ற விரதங்களை கடைபிடிக்கும் போது நிறைய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் ஏகாதசி என்ற வார்த்தையை ஏகம் தசம் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஏகம் என்று சொன்னால் தசம் என்பது 10 என்று அர்த்தப்படுது. ஏகம் என்றால் 1, தசம் என்றால் 10, இரண்டையும் கூட்டினா 11. இதுதான் திதிகளின் வரிசையில் 11வது இடத்தை பிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அதாவது நாம் முன்பு பார்த்தது போல அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் அடுத்தது வரக்கூடிய 11வது நாள் ஏகாதசி அப்படின்னு சொல்கிறோம். பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய ஏகாதசி தினம் கிருஷ்ணபட்ச ஏகாதசி என்று அழைக்கிறோம். மற்ற விரதங்களை காட்டிலும் இந்த விரதம் ரொம்பவே சிறப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஏகாதசி திதி அன்னைக்கு இந்த விரதம் நாம இருக்கும்போது இந்த துளசி இலைகளை பறிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இது நிறைய பேர் சொல்லி கூட கேள்விப்பட்டிருப்போம். அதாவது முந்தைய நாளே இந்த இலைகளை பறித்து வைத்து கொள்ளணும். ஏகாதசி அன்னைக்கு துளசி தீர்த்தம் மட்டும் அருந்துவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுவதால அந்த தீர்த்தத்துக்காக இந்த இலைகளை பறிப்போம். அப்படி பறிக்கும் போது ஒரு சிலர் அந்த நாளைக்கு பறிக்கலாமா அப்படின்னு தெரியாம அந்த துளசி இலைகளை ஏகாதசி அன்றே பறிப்பாங்க. ஆனா முந்தைய நாளே பறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. இரவுல கண் விழித்து புராண நூல்களை படிப்பது, விஷ்ணு சகஸ்ரநாமம், விஷ்ணு பாடல்கள் பாடுவது போன்றவை செய்ய வேண்டும். இந்த விரதம் இருப்பதால் பாவங்கள் நீங்கும், உடல் ஆரோக்கியம் அடையும், செல்வம் பெருகும், சந்ததி வளரும். இந்த விரதம் இருப்பதால் பிறவி பயன் நீங்கி வைகுண்டம் அடைவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏகாதசி திதிகளில் பிறந்தவங்க பெருமாள் ஈட்டுவதில் அதிக ஈடுபாடு கொண்டிருப்பாங்க. அதாவது பெருமாள் பக்தி அதிகம் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்களாம். நீதி நெறியோடு இருக்க வேண்டும் அப்படின்னா அதிகமாக விரும்புவாங்க. மனதுக்கு பிடித்ததை செய்கிறவங்களா இருப்பாங்க. மனதில் பொறாமை எண்ணம் மிகுந்து இருக்கும். வாழ்க்கையில் கொள்கையோ இலக்கோ இல்லாதவங்களா இருப்பாங்களாம். போட்டி போடக்கூடிய குணம் கொண்டவங்களா இருப்பாங்களாம். கல்வி கேள்விகளில் அதிகமான ஆர்வம் உள்ளவங்களா இருப்பாங்களாம். குரு மீது மிகுந்த மரியாதை இருக்கும். மற்றவங்க இவர்களை மதிக்கக்கூடிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. வித்தியாசமான செயல்களை செய்வதில் ஆர்வம் இருக்கும். எதிர்பாலனத்தின் மீது இவர்களுக்கு ஈர்ப்பு அதிகமாக இருக்குமா? குறிப்பாக இந்த நாளில் நாம் என்னெல்லாம் செய்து வழிபடணும், எப்படி விரதம் இருக்கணும், என்னவெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதும் நிறைய பேர் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏகாதசி திதி தெய்வம் மகா
மகாருத்ரர் ஆவார். இந்த நாளில் விரதம் மேற்கொள்வதால் மகாவிஷ்ணுவை தியானித்து சிறந்த பலனை தரக்கூடிய பலனை நம்மளால் பெற முடியும். ஏகாதசி நாளில் திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுப நிகழ்ச்சிகள் கூட செய்கிறாங்க. குழந்தைகளுக்கு மொட்டை போடுவது, ஆபரணங்கள் வாங்குவது, ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது கூட இந்த ஏகாதசி நாளில் செய்வது உகந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ என்ன தான் இந்த நாளில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஏகாதசி நாட்களில் விருந்து கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மற்ற திதிகளில் விருந்து கொடுக்கலாம். ஏகாதசி திதிக்கான திதி சூன்ய ராசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த திதிக்கான திதி சூன்ய ராசிகள் தனுசு மற்றும் மீனம் என்றே சொல்லலாம். இந்த ஏகாதசி வளர்பிறை திதிக்கான தெய்வங்கள் மகாவிஷ்ணு மற்றும் பராசக்தி. ஏகாதசி தேய்பிறை திதிக்கான தெய்வங்கள் மகாவிஷ்ணு மற்றும் மகாருத்ரர். இந்த திதிக்கான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. நாம் இதை கடைபிடித்தோம் அப்படின்னா தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் கூட நம்மை விட்டு விலகி போகும் அப்படின்னு சொல்வதால தான் ஏகாதசி விரதம் கடைபிடிக்கும் போது மிக மிகுந்த நல்ல பலன்களை பெற முடியுது. விரதத்தில் மிகச்சிறந்த விரதமாக கூட இந்த விரதம் கருதப்படுது. ஏகாதசி விரதம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு செல்வம், ஆரோக்கியம் மற்றும் வைகுண்டத்தில் இடம் அப்படின்னு, நமக்கு வைகுண்டத்தில் இடம் கிடைக்காதா அப்படின்னு எண்ணக்கூடிய அனைவருக்கும் இந்த விரதத்தின் மூலமாக கிடைக்க செய்யும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இது தவிர்த்து தன்னை அறியாமல் கோபம் கொள்ளக்கூடிய நபர்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டாங்க அப்படின்னா கோபப்படாமல் சாந்தமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அதை தவிர்த்து மற்றவங்களுடைய கோபம் கூட இந்த நம்ம மேலே படாதவாறு இந்த விரதம் நம்மை காக்கும் என்று கூட சொல்லப்படுது. அம்ரீஷ சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஆழ்ந்த ஏகாதசி விரதம் இருக்கும்போது துர்வாச மகரிஷியினுடைய கடும் கோபத்திலிருந்து மகாவிஷ்ணுவால் காப்பாற்றப்பட்டதற்கு முழு காரணம் இவர் மேற்கொண்ட ஏகாதசி விரதம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாதத்திற்கும் ஏற்றாற்போல நம்மளுடைய ஏகாதசி விரதத்தின் பலன்கள் மாறும். நம்மளுடைய வேண்டுதலுக்கு ஏற்ப நாம் ஏகாதசி விரதத்தில் ஈடுபடுவோம். ஆனால் தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிறப்புகள் கொண்டதாக இருக்கும். இதை அறிந்து அதற்கு கோபம் அதற்கு ஏற்பாற்போல நம்ம விரதம் இருந்தால் நிச்சயமாக நாம் என்ன நம்மளால் என்ன முடியாத அளவிற்கு நமக்கு ஆனந்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நாம் நினைத்ததையும் இந்த விரதத்தின் மூலமாக நம்மளால் பெற முடியும். இதற்கு நாம் செய்ய வேண்டியது எல்லாமே நேர்மறையான விரத முறை என்றே சொல்லலாம். இந்த ஏகாதசி விரதத்திற்கான நாம் நான்கு விஷயங்களை கடைபிடிக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல தவறான சிந்தனைகள் எதையும் நினைக்கவே கூடாது. உணவு அருந்தாமல் நம்மை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். மனம் மற்றும் நம்மளுடைய நம்ம சொல்லக்கூடிய சொற்கள் அனைத்துமே நல்ல எண்ணத்திற்காகவே இருக்கணும். கடவுளை பற்றி நினைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உணவு உண்ணாமல் விரதம் இருப்பதால் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய பழைய செல்கள் அழிந்து புதிய செல்கள் உயிர்ப்பிக்கும் என்று அறிவியல் பூர்வமாக சொல்லப்படுது. இதைத்தான் நாம் ஏகாதசி என்று விரதமாக கடைபிடிக்கிறோம். இந்த தவிர்த்து நாம் ஒவ்வொரு வாரமும் உணவு உண்ணாமல் விரதம் இருந்தால் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னே சொல்கிறாங்க. ஏகாதசி விரதம் இருப்பதற்கான எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. ஆண் பெண் மற்றும் எல்லா மதமுடையவங்களும் இந்த விரதத்தை பின்தொடரலாம். இதை தவிர்த்து வீட்டில் பிறப்பு இறப்பு மற்றும் பெண்கள் மாதவிடாய் காலங்களில் கூட என எல்லா நாட்கள்லையுமே இந்த விரதத்தை இருக்கலாம் அப்படின்னே சொல்கிறாங்க. இதற்காக நாம் பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான செயல்தான் உண்ணாவிரதம். இதை சரியாக செய்தோம் அப்படின்னா இந்த ஏகாதசி விரதம் பூர்த்தி அடையும். இதை செய்வதற்கு வயது வரம்போ எதுவுமே தேவை கிடையாது. சிறியவங்க முதல் பெரியவங்க வரை எல்லாருமே இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. விரதத்தின் மூலமாக நம்ம கேட்கக்கூடிய அனைத்துமே நமக்கு கிடைக்கும். இதை தவிர்த்து புத்திர பாக்கியம் இல்லாதவங்க, நோய் நொடிகளால் கஷ்டப்படுறவங்க, வறுமையில் வாடுறவங்க என எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த ஏகாதசி விரதம் ஒரு தீர்வை கொடுக்கும். அதை நாம் முழு மனதுடன் நம்பிக்கையோடு செய்தால் மட்டுமே நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு மாதமும் நாம் கடைபிடிக்கக்கூடிய முக்கியமான விரதங்களில் இந்த ஏகாதசி விரதமும் ஒன்று. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் ஏகாதசி விரதத்தை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.